நீ ரெடியா? நடக்க போறதெல்லாம் மறக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். 10 வருடங்களுக்கு பிறகு சில வருஷங்களாவே என் நினைவுகள் எல்லாம் மங்கலாயிட்டு இருக்கு. நான் எப்பவுமே ஒரு நல்ல தந்தையா இருக்கணும்னு நினைச்சேன் டால்டன். ஆனா நான் அப்படி இல்லை. நீங்க யாரையாவது உதவி கேட்டீங்களா? அப்படியே கடந்து போக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டால்டன் காலேஜில் ட்ராப் பண்ணிடுங்க. எப்படியும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வரதுக்கு சில வாரங்கள் ஆயிடும் இல்லையா? உங்க பிரச்சனை தீந்து நீங்க ரெண்டு பேரும் சேரத்துக்கு ஒரு சின்ன ஐடியா. பிளம் ஹவுஸ் மற்றும் ஜேம்ஸ் வான் அளிக்கும் பேலன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் தான் நாம துரத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ட் ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்கியா? யா, நீங்க தான் படிக்கிறியா? எஸ். உங்களை வர்ணிக்கிற ஒரு அனுபவத்தை வரேங்க. எனக்கு அப்ப 10 வயசு. நான் கோமால இருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எனக்கே தெரியாது. உங்க நினைவுகள்ல மூழ்கி போங்க. உங்களுக்கு என்ன வெளிச்சம் தெரியுதுன்னு பாருங்க. இந்த வருடம் வித்தியாசமான விஷயங்கள் எனக்கு தெரியுது. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் என்னோட கடந்த காலத்துக்கான க்ளூஸா இருக்கலாம். உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கான்னு எனக்கு சொல்ல பயமா இருக்கு. எங்க ஃபேமிலி சில ரகசியங்களை மறைச்சிட்டாங்க, எங்க ஞாபகங்களை புதைச்சிட்டாங்க. ஆனா எது ஒண்ணு எங்களை துரத்துற மாதிரி தெரியுது. அதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு குடும்பத்தின் மர்மமான ரகசியங்கள் வெளிவரப் போகிறது. நான் எதுக்கிட்டயும் நெருங்குற மாதிரி இருக்க இல்ல, ஏதோ ஒண்ணு என்கிட்ட நெருங்குற மாதிரி இருக்க. நீ இறந்தவங்களை எழுப்பி விட்டா உன் பயணம் இன்னும் போக போக கடினமா இருக்கும். Insidious, the red door.